अपने पल फिर से வெல்கம் டு அவர் சேனல். நம்ம நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையான முறையில் வாழைப்பழம் எப்படி பழுக்க வைக்கிறது தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாழைக்காய் வெட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கத்தி வந்து நம்ம நல்லா தீட்டணும். பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு கிளாஸ் தீட்டிக்குது. இந்த மாதிரி காரையிலையோ அல்லது கல்லுலையோ வச்சு நம்ம கத்திட்டு நடிக்கலாம். வாழை மரம் வந்து பார்த்தீங்கன்னா காற்று சாஞ்சிருச்சு. இதுக்கு தார் வந்து நம்ம வெட்டி எடுத்து தான் பழுக்க போட போகிறோம். தார் வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பழுக வைக்கிறதுக்கு கரெக்டான ஸ்டேஜ். இந்த தார்த்தை நம்ம பழுக வைக்க போகிறோம். வாழைக்காய்க்கு அடுத்த பழுக வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வந்து நம்ம ஊர் சைடு வாழை செடின்னு சொல்கிறோம். இந்த தலை தான் நம்மளுக்கு இப்போ தேவைப்படுது பழ பழுக்க வைக்கிறதுக்கு. இந்த தலையை வந்து நம்ம பொறிச்சு பழுக்க வைக்கிறதுக்கு பயன்படுது. நம்மளுக்கு ஒரு தாருக்கு தேவையான வாழைத்தலை பொறிச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கூட இது வந்து சந்தையில் அதிகமாக கிடைக்கும். கிராமத்தில் பாலத்தலை பாருங்கள், ரொம்பவுமே பால் அதிகமாக இருக்குது. இதை வந்து பாலத்தலை உங்கள் சைடும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வந்து பாலத்தலையை வந்து போட்டு வாழைக்காய் பழத்துக்கு வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பால்த்தின் சாக்கு எடுத்துருக்கேன். இந்த சாக்கில் தான் வந்து நம்ம வாழைத்தார் போட்டு பழுக்க வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாலத்தில் போட்டுக்கணும். தார் முழுக்கம் வந்து பாலத்தில் இருக்கணும். அப்போதான் வந்து சீக்கிரமாக பழ பழுக்கும். இப்போ வந்து நம்ம தாரை வந்து கொஞ்சம் பாலத்தில் போட்டதுக்குள்ள வந்து நம்ம தார் எடுத்துக்க வச்சுக்கணும். வந்து நாம பாலித்தீன் பைக்கில் வந்து நம்ம வச்சு அதை சுற்றி நம்ம ரவுண்டாக பால்த்தல் எந்த பாதிப்பும் இல்லை. அதனால தான் நம்ம வந்து இந்த முறையில் வந்து பழத்தை வந்து பழுக்க வைக்கிறோம். அந்த பழம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பால்த்தலையும் வந்து உள்ள வச்சு கட்டியாச்சு. இதில் வந்து எதுவுமே போடல. பாருங்க, சாப்பிட்டு பைக்கில் எப்படி பழம் பழுத்துருக்குன்னு மட்டும் பாருங்கள். நம்ம அந்த பழத்துக்குள்ளே பழத்தலை போட்டதுனால பழத்தலை சூட்டுக்கு வந்து நல்ல வேர்த்து பழம் வந்து நல்லா பழுத்துருக்குது. பழத்தலை
ரெண்டே நாள்ல வந்து ஒரு தார் பழம் சாப்பிற பழத்துக்கு பழுத்துருச்சு. இந்த மாதிரி இயற்கையை வந்து பழுக்க வச்சு நீங்க வந்து வீட்டிலே சாப்பிடுங்க, கடையில் போய் வாங்காதீங்க. நம்மளோட வந்து நம்மளுக்கு தந்த உடம்புக்கு இருந்ததுல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு 1 நாள் வச்சு நம்ம சாப்பிட போகிறோம்.